பார்வதி பரமேஸ்வரர் கணபதி முருகன் எல்லாம ஒரு மூர்த்தியை வச்சுட்டு இது என்ன ஃபேமிலி போட்டோவான்னு கேக்குறான். ஃபேமிலி போட்டோ தான். உனக்கு ஃபேமிலி இருக்குன்னா யூ ஆர் ஓன்லி எ ரிஃப்ளெக்ஷன். உனக்கே இது இருக்குன்னா எதை ரிஃப்ளெக்ட் பண்றியோ அதுல இருக்கக்கூடாதோ? அதுல நிச்சயமா எல்லாம் அதுல எது இருக்கோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த வேர்ல்ட். இங்க என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அங்கேயும் குவைட் பாசிபிள் இன் இட்ஸ் சட்டிலஸ்ட் ஃபார்ம். உனக்கு குழந்தை வாத்சல்ய பாவம் இருக்குன்னா அவனுக்கு எவ்வளவு வாத்சல்ய பாவம் உங்ககிட்ட இருக்கணும்? உனக்கு ஒரு மாதிரிபாவம் இருக்குன்னா அவனுக்கு எப்படி மாதிரிபாவம் இருக்கணும்? அந்த மாதிரி தத்துவம். அதனாலதான் கீதையில பகவான் நான் தான் அப்பா, நான் தான் அம்மா, நான் தான் எல்லாம் இல்லையா. இதுல திருநாவுக்கரசர் தேவாரம் ஒண்ணு இருக்கு. அந்த அந்த பக்தனுக்கு அனுபூதி வரபோது எப்படியெல்லாம் பாக்குறான்னா, அப்பன் நீ பரமேஸ்வரன் கிட்ட அவர் சொல்ற அப்பன் நீ, இவர் இந்த பாட்டு மாதிரி வேற எங்க நான் பாட்டு பார்க்கல, அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ. என்னோட ஃபேமிலி, என்னோட ரிலேஷன்ஷிப், நான் இருக்கிற ஊர், என்னோட மாமா மாமி அப்பா அம்மா எல்லாம் நீதான்ப்பா. நான் எந்த ஊர், அந்த ஊர் நீதான் இல்லையா. காசிய சங்கராச்சாரியர் காசி என்ன அப்படின்னு கேட்டா சங்கராச்சாரியர் சொன்ன காசி ஆத்மா. ரமண பகவான் கிட்ட அருணாச்சலம் என்ன கிட்ட அருணாச்சலம் ஆத்மா அப்படின்னு. இருக்கிற ஊரும் பகவான் தான். ஒப்புடைய மாதரும் உன் பொருளும், ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும், துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய். என் லைஃப்ல என்னென்ன வருதோ, என்ன ஃப்ரீ பண்றது, என்ன பந்தப்படுத்துறது, எனக்கு சுகம் கொடுக்கறது, எனக்கு துக்கம் கொடுக்கறது, நேத்தி கூட அம்மா அதை சொல்ற சொல்லிட்டு, ஒரு மொமெண்ட்ல என்ன நடக்கிறதோ அதெல்லாம் வந்தான். அப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டா நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம். இல்லாட்டா என்னன்னா, நம்ம லைஃப்ல இன்வென்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு பார்த்துட்டே இருப்போம். லைஃப் இப்படியே லைஃப் போயிடும். இதை மாத்தணும், இது இது இப்படி இருக்கப்படாது, அது அப்படி இருக்கப்படாது. என்ன நடக்கிறதோ, எப்படி நடக்கிறதோ, எந்த விதத்துல நடக்கிறதோ, அது அவனோட திருவிளையாடல்னு பாக்குறதுக்கு முடிஞ்சா ஃப்ரீ ஆயிடுவான். அந்த அனுபவம் நமக்கு வேண்டி இருக்கு அப்போதைக்கு, அதை கொடுத்தான்னு நினைச்சா ஃப்ரீ ஆயிடுவான். துணையாய் என் நெஞ்சம் துரப்பிப்பாய் நீ. பெரிய சத்குருவா வந்து, சகாவா வந்து, கூட இருந்து, வழியில வந்து, உள்ள அந்த பெரிய தியாக பாவத்தை, ஃப்ரீடத்தை எல்லாம் கொடுக்கிறவனும் அவன் தான். இப்பொன்னி, இம்மணி நீ, இம்முத்து நீ, இறைவன் நீ, ஏறு ஊர்ந்த செல்வன் நீயே. சும்மா பேசுற மாதிரி தான் இருக்கு பாட்டு இல்லையா. பாட்டு மாதிரி ஒரு மீட்டர் மாதிரியே இல்ல பார்த்தான். சும்மா உள்ள வந்த பாவத்தை அப்படியே கொட்டியிருக்க. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பாயிட்ரி இல்லை இல்லையா. பாயிட்ரின்னா அது அழகா சேர்ற மாதிரி வச்சுட்டு விட்டுடுவோம் நாம. மாமன் நீ, மாமி இப்படி இல்லாம சொல்லி அப்படி சொல்லுங்க. அது உபனிஷத்து மாதிரி, அது ஹிருதயத்துக்குள்ளேருந்து அப்படியே கொட்டுறது. இப்போ நீ மணி, நீ கையில வச்சுட்டு இருந்திருப்பாரு, அந்த பொண்ணோ மணியோ யாரோ கொண்டு வச்சிருப்பா. உபனிஷத்துல அப்படி உண்டு. அந்த ரிஷி சொல்றாரு ஒரு மந்திரம் நேத்தி சொன்னேன், நீ ஸ்திரீ, நீ புருஷன், நீ குமாரன், நீ குமாரி, இந்த வயசான தாத்தா நீ தான், விஸ்வத்துல எல்லா ரூபம் நீ தான். சட்டுன்னு அடுத்த மந்திரம் வந்து நீலப்பதங்கோ ஹரிதோ லோஹிதாட்சா அப்படிங்கிறது மந்திரம். கனெக்ஷன் இல்லாம இருக்கும் எல்லாம். நீ சொன்னதுக்கு அப்புறம் கருப்பா ஒரு காக்க பறக்கிறது, பச்சையா ஒரு கிளி பறக்கிறது, ஆகாசத்துல மேகம், ஏதோ மழை வர்ஷிக்கிறது, இதெல்லாம் சிவஸ்வரூபம். தடுக்கர்பா ரிதவாக சமுத்திராக இந்த சீசன் நீங்கிற இந்த சீசன் இருக்கே, இந்த சீசன் நீ சமுத்திரம் நீ. இந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் நிறைய மந்திரங்கள் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் பார்க்கலாம். நிறைய விறகினில் தீயினன் பாலில் நெய் போல் மறைந்து நின்றுளான் மாமணி ஜோதியான், உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றால் ஈர்த்து முருக வாங்கி கடைய முன்னிக்குமே. இந்த பாட்டு அப்படியே ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் மந்திரம்.
स्वदेहम अरणिम कृत्वा प्रणवम च उत्तरारणिम ध्यान निर्मथनाभ्यासात देवं पश्येन निगूढवत। அரணி அரணிங்கிறதுக்கு ஒரு விறகுன்னு யூஸ் பண்ணிட்டா, விறகுல நெருப்பு மாதிரி உள்ள இருக்கான், கடைஞ்சி எடுங்கிறான், கடைஞ்சி எடு இன்னொரு யூசேஜ் இருப்பாங்க. இந்த அக்னியை கடையிறதுக்கு இந்த விறக கடைவா, விறகு தான் அது, அது நம்ம தமிழ்ல சொன்னா விறக எடுத்து அந்த அரணியை கடையற மாதிரி விறகினில் தீயினன், இந்த விறக கடையற மாதிரி பாலில் நெய் போல் மறைந்து நின்றுள்ளான். பாலில நெய் எங்க இருக்கு? பால் தயிராகணும், தயிர் வெண்ணெய் எடுக்கணும், அந்த வெண்ணெய் நெய் ஆகணும் இல்லையா? வாரியர் ரொம்ப அழகா சொல்ற, பால் வச்சா கட்டு போயிடும், தயிர் பண்ணினாலும் கட்டு போயிடும், வெண்ணையும் கட்டு போயிடும், அது நெய்யானா கட்டு போகாது. அது வரைக்கும் போகணுமாம் அந்த ரிஃபைன்மெண்ட். பாலில் நெய் போல் மறைந்து நின்றுளான், உள்ள இருக்கான். மாமணி ஜோதியான், உள்ள ஒரு பெரிய ஜோதி இருக்கு. உறவு கோல் நட்டு, ரொம்ப பியூட்டிஃபுல், உபனிஷத்து கூட சொல்லலக்கா. அந்த உள்ள இருக்கிறத கடைஞ்சு எடுக்கிறதுக்கு யூ நீட் எ வெரி வெரி ஸ்பிரிச்சுவல் டீப் ப்ரொஃபவுண்ட் ரிலேஷன்ஷிப், ஒரு இன்டிமசி, ஒரு ரிலேஷன்ஷிப் வித் அந்த ஈஸ்வரன் கிட்ட. ஒரு வாத்சல்ய பாவம், ஒரு மதுர பாவம், ஒரு தாசிய பாவம், ஒரு பிரித்திய பாவம், ஏதோ ஒரு பாவத்தை வச்சுன்னு அவன் கிட்ட உறவு கோல் நட்டு, இல்லாட்டா அது கடைய முடியாது. உறவுகோல் நட்டு அப்புறம் உணர்வு கயிற்றால் கடையறதுக்கு ஞானம் வரும். அந்த ஞானம்ங்கிற கயிறை போட்டு கடைய கடைய முருக வாங்கி கடைய முருகனுக்கு அந்த இன்டென்ஸ் ஸ்ரத்தா, அதோட கடைய முன் நிற்குமே உள்ளேன்னு அந்த வெண்ண திரண்டு வெளியில வர மாதிரி இந்த அனுபூதி வெளியில வரும். ஹோல் லைஃப அதுக்குள்ள போட்டு பரட்டி எடுக்கிறதுக்கு பேர் தான் சாதனா. நம்ம சாதனாங்கிற வார்த்தையை பிடிக்காதுன்னு சொல்லு இல்லையா, பக்தி அனுபூதி. அந்த அனுபூதியை திரட்டி எடுக்கிறது இருக்கு, இவ்வளவு நம்மள அதுக்குள்ள போட வேண்டியிருக்கு, எல்லாமே அதுக்குள்ள போட்டு எடுக்க வேண்டியிருக்கு. அப்படி எடுக்க நிஜ தப பலாபியாம், உண்மையான தபத்துக்கு பலமாக சிவா அனுபவம் ஏற்படும். இவ்வளவு நேரமும் நம்ம நேற்றுக்கு இன்னைக்கு சொன்னது என்ன, ஒரே ஒரு வேர்டு தான், நிஜ தபஹா. தபஹான சாதனை, பக்தி, யோகம், கர்மயோகம், ஞான விசாரம், என்னென்ன யாருக்கு யாருக்கு அவாவாளோட சுவாவத்துக்கு தகுந்தபடி ஒரு பாத்து உள்ள திறந்திருக்கோ அதெல்லாம் தபஸ், தபஹா. திருப்பி போட்டு விட்டானா பதன் ஆயிடும், ஃபால், விழுந்து கிடக்கிற இடத்துல நம்மளை தூக்குறதெல்லாம் தபஸ் தான். இல்லாம நான் அதுதான் பண்ணுவேன், இதுதான் பண்ணுவேன், எது பண்ண யோக வாசிஷ்டத்தை தரும், குரு எது உபதேசம் பண்றானோ அதுதான் உனக்கு உபனிஷத்துன்னு. எது உபதிஷதே ததேவ, யாருக்கு என்ன சொல்றாரோ அதுதான் வழி, அவளுக்கு அதுதான் வழி, என்னென்ன வழி காட்டித்தோம் இல்லையா.